எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ஒரு நடிகர் ரொம்பவே இலகைய மனசுக்காரர். அது மட்டும் இல்லாமல் அவங்க சக நடிகர்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் அவர் முதல்ல போய் நிற்பார். இவர் யாரை பற்றி பேசுகிறா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஹாய் ஃபில்மி ஃபோக்கஸ் பீப்பிள்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் அப்டேட் கேட்கறதுக்கு எல்லாத்த அம்மா தயாராக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவரோட மூவியில், அதாவது நானும் ரவுடி தான் அப்படி, அது மட்டும் இல்லாமல் நிறைய படத்தில் அவர் கூட நடித்த விக்டர் லோகேஷுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்பவே உடம்பு சரியாமல் இருந்ததுனால அவரை நேரில் மீட் பண்ணி அவருக்கு பண உதவியெல்லாம் செஞ்சுருந்தார். அவருக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவரோட சக நடிகர்களுக்கு நிறைய பேருக்கு அவர் பண உதவி செஞ்சுருக்காரு. அதில் இப்போ விக்டர் ரொம்பவே பூர்ணமாக குணமடைஞ்சதுனால அவரை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு நேரில் கேக்கெல்லாம் கட் பண்ணி அதை அவர் என்னோட சோஷியல் மீடியா பேஜில் செமையாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அதாவது, நான் திரும்பி வந்ததுக்கு விஜய் சேதுபதி அண்ணா தான் காரணம், அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்ற ரொம்ப பாசமாக அவர் அதை கேப்ஷனில் போட்டதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி, ஓ மை காட், எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் இல்லை. ஏன்னா என்னதான் நம்மளுக்கு ஹீரோ அப்படின்னு நம்ம வந்து தியேட்டர்ஸ்லாம் அப்படியே ஆன்னு பார்த்தாலுமே, ரியல் லைஃப்பில் யார் ஹீரோவாக இருக்காங்கன்னு தானே இம்பார்ட்டன்ட். நம்ம விஜய் சேதுபதி ரியல் லைஃப்பில் மட்டும் இல்லாங்க, ரியல் லைஃப்லேயும் அவர் உண்மையான ஹீரோ தான் அப்படின்றத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னுமே அப்டேட்ஸ் வேணும், விஜய் சேதுபதி எவ்வளோ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் இருக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இனிமேல் அப்டேட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபில்மி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்கிற லைக் இன்னும் சும்மா சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தேடி தேடி வரும்.